सदिता சாதாரணமாக எப்படி எப்படினா உற்பத்தி வரும், சித்தமான விஷயத்துல கூட உற்பத்தி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு முடித்தார், நிறைய பிரகாரங்களை காமிச்சு கொடுத்தார். இப்போ கடைசி ஸ்லோகம் இந்த அறிவு நடத்திருக்கு. இந்த 8வது ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அடிக்கிறார். ஏற்கனவே அது சொல்லியிருக்கோம் அவதாரிகையில என்ன அப்படின்னா, சித்தமான விஷயத்துல ஞான வராதுன்னு சொல்றாளே ரமண மீமாம்சகன், இது எதேத சொர்க்கட்டாமகா அப்படின்னு வாக்கியம். எதேத சொர்க்கட்டாமகான்னு என்ன இருக்கும், சொர்க்க காமனா சொர்க்கத்தை ஆசைப்படுவான் இருக்கானே சொர்க்க காமனாவான், அவன் தியாகத்தை செய்து அடையட்டும் அப்படின்னு அந்த வாக்கியம் வாக்கியார்த்தம் வருது. இப்போ இதுல சொர்க்க சப்தம் இருக்கு, இந்த சொர்க்க சப்தத்துக்கு அதுக்கு விதி வாக்கியம் இல்லாது, விதிபதம் இல்லை, அதாவது வினைச்சொல் கிடையாது. வினைச்சொல் இல்லாததுனால அந்த சப்தத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க, அதுவும் சித்தமான பதம் தானே, அதுவும் ஒரு சொர்க்கம்ன்றது ஒரு லோகத்தை குறிக்கிறது, சொர்க்கலோகம்ன்றது ஒரு லோகம், அந்த ஸ்தல விசேஷத்தை தேச விசேஷத்தை சொர்க்க சித்தமானது சொல்றது. இப்ப அது சித்தமான வஸ்து தானே, நீங்க சொன்னது என்ன, பிரம்மன்றது சித்தமான வஸ்து, சித்தமான பிரம்மத்துல சித்தத்தையே வராது ஞானமே வராது அப்படின்னா நீங்க சொன்னீங்க. இப்ப என்னாச்சு, உங்க பாஷையிலே நாங்க வரோம், எதேட்ட சொர்க்கிட்டாமகான் இடத்துல யாகேன பாவையே அப்படின்னு எதேட்டத்துக்கு அர்த்தம், யாகத்தை கொண்டு அடையட்டும், எதை அடையட்டும், சொர்க்கட்டாமக அப்படின்ற பதத்தினால சொர்க்கத்தாமனானவான், சொர்க்கத்தாமனா சொர்க்கத்துல ஆசை உடையவன் சொர்க்கத்தை யாகத்தை கொண்டு அடையட்டும் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இப்போ எதே தேடுறதுக்கு வேணாக்கா அது குணைச்சொல் யாகேன பாவையேன்னு அர்த்தம் வந்துருக்கு, ஆனா சொர்க்கதாமகான்ற பதத்தினால சொர்க்கத்தை நீ அர்த்தம் சொல்லணும் முடியும், அதுவும் அதுவும் வந்து சித்தமான ஒரு பதம் தானே, சித்தமான ஒரு லோகத்தை சொல்ற வாக்கியம் அது பதம் அது, அந்த சொல்லுக்கு நீங்க எப்படி அர்த்தம் சொல்லுவீங்கோ, அதுக்கு நீங்க என்ன சொல்லணும், பக்கத்துல இருக்கிற எதேத்தேங்கிற வாக்கியத்தை கொண்டு இந்த சொர்க்கத்துல நான் சொல்றேன் அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரிதான் நாங்களும் இன்னும் குருவை பிரம்மோபாசீத அப்படின்னு இருக்கு, விஜ்ஞாய பிரஜாம் குருவீத அப்படின்னா இருக்கு வாக்கியங்கள். இது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் விதிபதம், விதிபதங்கள், விதி வாக்கியம், அதுல வினைச்சொல், அதுவே ஏவலை சொல்ற வினைச்சொல், ஏவல் உபாசீத, உபாசீதன்னா உபாசனம் பண்ணுங்கோ, அத மாதிரி வந்து குருதி விஜ்ஞாய பிரஜாம் குருதீத, விஜ்ஞாய பிரம்மத்தை தெரிந்து பிரஜாம் குருதீத, பிரஜா உபாசனம் பிரம்ம விஷயமான உபாசனத்து தியானத்தை குருதீத பண்ணுங்கோ அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. இப்போ அங்க நீங்க எதேதோ சொர்க்கிட்டாமகான் இடத்துல எதே விசப்தத்தினுடைய பலத்தினால சொர்க்க சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவோம் அப்படின்னு நீங்க சொன்னாக்கா இங்கேயே நாங்க அதை மாதிரி சொல்லிட்டு போறோம், அந்த பிரம்மம் சித்தமான வஸ்து, எப்படி சொர்க்கம் சித்தமான வஸ்துவோ ஒரு தேசமோ அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்றீங்க, அந்த மாதிரி இதுக்கு நாங்க சொல்லிட்டு போறோம் அப்படின்னு என்ன கிரகம் இருக்கு, அது மாத்திரம் இல்லை நீங்களே ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து சொர்க்கம்னா என்னது எப்படி இருக்கும், என்ன துக்கேத சம்பின்னம் நசக்கிரஸ்தம் அனந்தரம் அப்படின்னுட்டு ஸ்லோகம் இருக்கு, அதாவது துக்கத்தெல்லாம் காட்டிலும் பின்னமா இருக்கும் வேறுபட்டு இருக்கும், அதன் பிறகு அது போயிடாது, அதாவது கொஞ்ச நாள் அனுபவிச்சுன்னு அது போயிடாது சாஸ்திரமா இருக்கும், இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு, அது வாக்கிய சேஷம்தான், அது விதிவாக்கியம் இல்லை, அதுவே வினைச்சொல் கிடையாது, அதுவே ஏவலோட கூடிய வினைச்சொல் இல்லாது, அப்படி இருக்கிட்டு அந்த வாக்கியத்தை நீங்க அர்த்தம் சொல்லிங்களோ அந்த மாதிரி இங்க சொன்னா என்ன தப்பு வந்துருக்கு, அதனால இந்த சித்தமான வஸ்துல அர்த்தமே வராது அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அதே தோட உங்களுக்கும் வந்துடும், ரெண்டு பேரும் சமமா போயிடுது தேசம், இதான் அது பிரதிபந்தின்னு சொல்ற சாஸ்திரக்காரன் என்ன பண்றான்னாக்க வாதப்பிரதிவாதம் பண்ணக்க அவன் நம்ம எந்த யுக்தியை கொண்டு நம்மளை அறிக்க பார்க்கிறானோ அதே யுக்திய அவனுக்கு நாம செய்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க,
அதுக்கு பிரதிபந்தியும் பேர். பிரதிபந்தின் பேர் இப்ப வந்து பிரம்மமானது சித்தவஸ்து, சித்தமான பிரம்மம், அந்த பிரம்மத்துல வாக்கியார்த்தம் வராது, அர்த்தமே வராது அப்படின்னு அவன் சொன்னான்னாக்கா சூரபக்ஷி பிரபாகரன். அப்போ எகேன சொர்க்கமாகன்ற இடத்துல சொர்க்க சத்தமும் சித்தமானது தானே, அதுக்கு எப்படி அர்த்தம் வந்துடும் உங்க பட்சத்துல? அதனால அந்த இடத்துல நீங்க என்ன சொல்றது சமாதானம் சொல்லுவீங்களோ? அதனால அதே மாதிரிதான் இங்கேயும். அதனால ஒரு ஆர்த்தவாதிக்கம், ஆர்த்தவாதிக்கம்னா அர்த்தவாத வாக்கியங்கள், அந்த அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கிறது கூட இங்க ஒத்துண்டுதான் ஆகணும், ஒத்துண்டுதான் ஆகணும். அதனால இதை கொண்டு நான் வந்து உங்களை அடிக்கிறோம் அப்படின்னுட்டு நியமசங்களை பார்த்து நம்ம எம்பெருமானார் சகிக்கிறார்கள். அது சூழலா திருவள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்க எங்களை பார்த்து சமாதான பதில் கேட்டாக்க உங்களுக்கு திருப்பி இதையே நாங்கள் கேட்போம். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்களோ? ஒன்னு. ரெண்டாவது என்னன்னாக்கா, இங்க வந்து அவாலே ஒரு விஷயம் சொல்லிருக்கா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஸ்வதி நியாயம்னு ஒரு நியாயம், ராத்திரி சுத்திர நியாயம்னு ஒரு நியாயம், அதாவது அதிகாரம். அதுல விஸ்வதி நியாயத்துல எப்படின்னாக்கா விஸ்வஜிதா எகேத அப்படின்னு வாக்கியம், விஸ்வஜி யாகத்தினால அடையட்டும், விஸ்வஜி யாகத்தினால அடையட்டும், விஸ்வஜித்தின் ஒரு யாகம், அந்த யாகத்தினால அடையட்டும். எதை அடையட்டும் தெரியல, அங்க ஒண்ணுமே சொல்லல. அந்த வாக்கியத்துல விஸ்வஜி யாகத்தினால அடையட்டும்னாக்க எதை அடையட்டும்ன்றது சொல்லவே இல்லைங்க. இப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, சரி எல்லாருக்கும் எது பிடிக்கும், சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கும், சுகமா இருக்கிறது பிடிக்கும். அது சுகம்ன்றது என்னது அப்படின்னாக்கா சொர்க்கம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால விஸ்வவித்யாகத்துக்கு என்ன பலன்னாக்கா சொர்க்கத்தை கல்பிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அதாவது பலனே சொல்லப்படவில்லை விரிவாக்கியத்துல. அப்போ எது பலன் அப்படின்னு கேள்வி வரைக்க எல்லாருக்கும் பிடிச்ச சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பலத்தை கல்பிச்சிடுங்கோ அப்படின்னுட்டு மீமாம்சகர் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ராத்திரி சத்ரன்னு ஒரு யாகம் இருக்கு, சத்ர யாகம், அதை பண்ணினாக்க என்ன பலன்? அங்கேயும் அந்த ராத்திரி சத்ர வாக்கியம் இருக்கு விதி வாக்கியம், அதுல பலன் சொல்லப்படல. அப்ப உடனே அவன் போர்ப்பிச்சு சொன்னான், அதான் பலன் சொல்லாட்டாக்கா அங்க வந்து நீங்க சொர்க்கத்தை வந்து கல்பிச்சிடணும்னு சொல்லிட்டீங்க ரிஷி யாகத்துல. அந்த மாதிரி ராத்திரி சத்ர யாகத்திலையும் பலன் சொல்லப்படாததுனால பல சொர்க்கத்தை பலமா கற்றுச்சிடுங்கோ அப்படின்ட்டு ஆட்சேபிக்கிறான் பூரபக்ஷி. அதுக்கு சமாதானம் சொல்லச்ச, அப்படி இல்லை, நாங்க விதிவாக்கியத்துல சொல்லப்படல பலன், எங்கேயுமே சொல்லப்படல வாக்கிய வேதத்துல அந்த விஸ்வதி தியாகத்துக்கு. அதனால நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சொர்க்கம் பலனா இருக்கட்டும் சொல்லிட்டோம். ஆனால் இந்த ராத்திரி சுத்திர விஷயம் இருக்கு, அந்த ராத்திரி சுத்திர விஷயத்துல அர்த்தவாத வாக்கியம் ஒன்று இருக்கு, அதுல பிரதிதிஷ்டந்தி ஹவா அப்படின்னு இருக்கு. பிரதிதிஷ்டந்தி அப்படின்னு சொன்னதுனால பிரதிஷ்டை, இவங்க ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சாக்கா அந்த ஐஸ்வர்யமானது ஸ்திரமா இருக்கும், இவன் யசஸ்தை இவன் அடைஞ்சான்னாக்கா அந்த யசஸ்தானது புகழ் அது வந்து ஸ்திரமா இருக்கும், அதான் பிரதிஷ்டை, பிரதிஷ்டிதமா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த மாதிரியாக இங்க அர்த்தவாத வாக்கியம் இருக்கு, அந்த அர்த்தவாத வாக்கியத்தை கொண்டு பிரதிஷ்டை தான் பலன்னு சொன்னான். அப்ப இவன் கேட்டான், நீ விதிவாக்கியம் தான் உனக்கு பிரதானம், விதிவாக்கியத்துல ஒண்ணுமே இல்லை, அர்த்தவாத வாக்கியம்லாம் வெறும் புகழ்ச்சி வாக்கியம்தான், சந்திரன் மாதிரி முகம் இருக்கு, இவன் சிம்ம மாதிரி இருக்கான் அப்படின்லாம் சொன்னாக்க உண்மையான அர்த்தம் கிடையாது, இருக்கு ஏதோ கவனம், ஒரு நல்ல ஒரு குணத்தை எக்ஸ்டெண்ட், சந்திரன மாதிரி முகம்னாக்க சந்திரனை பார்த்தா எவ்வளவு மனசுக்கு ஆனந்தமா இருக்குதோ அந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தாக்கா, இந்த கிரகிணியினுடைய முகத்தை பார்த்தாக்கா மனசுக்கு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் என்ன, கவனம் தானே, புகழ்ச்சி தானே, புகழ்ச்சியான வார்த்தை. அப்ப அர்த்தவாதங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கு சுவார்த்தத்துல பிராமணியம் இல்லை, சுவார்த்தம்னாக்க அது எதை சொல்றதோ அது அர்த்தம் கிடையாது, கேவலம் புகழ்ச்சி, புகழ்ச்சியை வச்சுன்னா நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா,
இந்த பிரதிஷ்டா ரூப பலம் அர்த்தவாத வாக்கியத்தில் இருக்கு, அதை கொண்டுதான் இங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு வேணுன்ற சமயத்தில் அர்த்தவாதம் வேண்டாம், உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து அர்த்தவாதம் வேணும், எப்ப வேண்டாமோ அப்ப அர்த்தவாதத்தை எழுதுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு நியமனத்தின் பதில் சொன்னா, அப்படி இல்லை விதி வாக்கியத்துல இல்லை ஆனாலும் கூட இது கல்பிக்கிறத காட்டணும், இல்லாத பலனை ஒன்றத்தை கல்பிக்கிறோம் கவர்மெண்ட், அதை காட்டணும் வேத வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம், அது அர்த்தவாத வாக்கியமா இருந்தா கூட வேத வாக்கியம், வேத வாக்கியத்தினால ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால அத்தை கொண்டு இங்கேயும் பிரதிஷ்டேன்ற பலன் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இப்ப இவர் என்ன கேட்கிறார் பாஷகார, அப்படியானாக நீ அந்த அந்த அர்த்தவாதத்தை ஒத்துண்டு எழுதியோ, அது மாதிரிதான் இங்கேயும் பிரம்மத்தை பத்தி சொல்லிச்ச பயனான பிரம்மகமயதி அப்படின்னு இருக்கு. பயனான் பிரம்மகமயதி அந்த இவாளுக்காரு ஆதிவாக ஜனங்கள் எல்லாம் இவாள் எல்லாம் முத்தா எல்லாம் வராலும் இல்லையோ, அவளை அழிச்சின்னு போய் அச்சிராதி மாதிரியான அங்க அழிச்சின் போய் அந்த பிரம்மாவை சேர்த்து விடுறா அப்படின்னு இருக்கு. இதுவும் வாக்கிய சேதம் அர்த்தவாத வாக்கியம். இந்த அர்த்தவாத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீ எப்படி ராத்திரி சுத்திர நியாயத்துக்கு அர்த்தவாத வாக்கியத்தை வச்சுட்டு சாதாரண சொல்லுங்களோ அந்த பிரதிஷ்டைன்ற பலன்ட்டு, அந்த மாதிரி இங்கேயும் நாங்க அர்த்தவாதத்தை வச்சு சொல்லிக்கிறோம். சரி நான் ரொம்ப கைது பட்டமைதான் வாக்கியம் இருக்கு, அதை வச்சு நாங்க சொல்லிட்டு போறோம், இதுல என்ன தோஷம் இருக்கு, இதை வந்து நீங்க தவறுன்னு எப்படி சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் அவாலே தான் உத்தம் இருக்கா இன்னொன்றுக்காலே அப்ப என்ன பண்ணிட்டா, ஒரு பிராமணன் இருக்கான், இந்த பிராமணனை பார்த்து அடிக்கிறதுக்கு ஒருத்தரம் ஒருத்தன் இது ஓங்கிட்டான், இது ஒரு ஆயுதத்தை எடுத்து ஓங்கிட்டான், அவன் அடிக்கவே ஒண்ணும் இல்லை ஒண்ணு போடுறான் என்ன போடுறான்னு ஓங்கிட்டான்னாக்கா அது மகா பாபமாக சொல்லப்படுறது. ஏன்னா ஒரு பிரம்ம வச்சு அத்தியனம் பண்ணினவன் இப்படிப்பட்டவன் சுவாத்திகால அர்த்த பிராமணா அவள் எல்லாம் இது மாதிரி அடிக்கிறது தவறு, அந்த மாதிரி நினைக்கிறது கூட தவறு. அதனால இப்ப அவன் ஒருத்தன் கையை ஓங்கிட்டான் ஒரு ஆயுதத்தை எடுத்து, அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்கா அவனுக்கு யமலோகத்துல அத்தனை 100 வருஷம் இருக்கணும், சதகாத்தனா நரகாதிகள்னா 100 வருஷம் அவன் இருக்கணும் அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்க வாக்கு அதை நியமன வேலையை உட்காந்துருக்கா. இப்போ நீங்களே சில விஷயங்களை உட்காந்துருக்கீங்களா இல்லையா, அதாவது விதி விஷயத்திலையும் உட்காந்துருக்கீங்களோ நிஷேத விஷயத்திலையும் உட்காந்துருக்கீங்களோ இப்படி உட்காந்துருக்கிற சொன்னீங்க சார், இதை வந்து நாங்க பிரம்மத்தை பத்தி சொல்லிருக்க மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன்றது என்ன நியாயம். அதனால இங்கேயும் சரி எங்கேயும் சரி மீமாம்சையர் எப்படியோ அப்படிதான் உத்தர மீமாம்சை வேதாந்தத்தையும், மீமாம்சையரை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்களோ அது மாதிரிதான் உத்தர மீமாம்சையான இந்த வேதாந்தத்தையும் அங்கீகரிக்கிறோம். ஏன்னாக்கா நியாயம் சொல்ற சமயத்துல நியாயம்னாக்க இந்த மீமாம்சா நியாயங்கள் வேத வாக்கியத்துக்கு சொல்லச்ச நிர்ணயம் பண்ணச்ச ஒரு வாக்கியத்துக்கு இப்படி இன்னொரு வாக்கியத்தையும் பண்ணக்கூடாது, என்ன எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே விதி வாக்கியம், ஒரே அர்த்தவாத வாக்கியம், ஒரு அர்த்தவாத வாக்கியத்துக்கு பிராமணியம் உண்டு இன்னொரு அர்த்தவாத வாக்கியத்துக்கு அப்பிராமணியம் அப்படின்னு எப்படி சொல்லலாம். அது சொன்னாக்கா அது விரோதம் வந்துடும், இந்த விரோதம் வந்துடுறதுனால இந்த மாதிரி சொல்லவே கூடாது. ஆக இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சொல்றது கூட பிரமாணமா ஏற்றுதான் ஆகணும், ஏன்னா நீங்க சொன்ன வழிதான். எந்த மீமாம்சகன் பிரம்ம மீமாம்சையில ஆட்சேபிக்கிறானோ அதே மீமாம்சகன் சொன்ன மார்க்கம் இது, அவன் சஞ்சாரம் பண்ணியிருக்கான், அவன் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான், அந்த நிர்ணயத்தை தான் நாங்க சொல்றோம், நாங்க புதுசா எதையும் தட்டிக்கவே இல்லை, மீமாம்சா நியாயத்தை கொண்டே மீமாம்சைகளை பார்த்து நாங்க பதில் சொல்றோம். அதனால அர்த்தவாத வாக்கியங்களுக்கெல்லாம் பிராமணியம் உண்டு அப்படின்னு நீங்க சொன்னிக்கோ, நீ மீமாம்சையில சொல்றீங்களோ நீங்க சொன்ன விஷயத்தை வச்சுட்டு உங்களை நாங்க அடிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல எந்த இதுவும் தோஷமும் வராது எங்க சித்தாந்தத்துல, அதனால நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. இந்த இதுல வந்து பிரம்ம மீனாசிய ஆரம்பிக்க வேணாம் தானே ஆரம்பிச்சான் அந்த மாதிரி நீங்க சொல்லவே கூடாது, இத இந்த பிரம்ம மீனாசா சாஸ்திரத்தை ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க ஆர்த்தவாதிக்கு பலம் ராத்திரி சத்ரே பிரதிஷ்டா
അംഗീകുന്നോ നിഷേധാനുഗുണമിതി തഥാനർത്ഥകൃത്വം നിഷേധ്യേ ഇത്യർത്ഥൈരപ്യതസ്യ അവിഗത വിഷയ ബ്രഹ്മധീയർത്ഥവാദൈ. അർത്ഥവാദ വാക്യങ്ങളാണ് കൂടെ ബ്രഹ്മ വിഷയത്തിലെ ജ്ഞാനം ഉണ്ടാകും, അതിന് നിങ്ങൾ ദോഷമേ ചൊല്ല മുടിയാതെ അപ്പേനും இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அது எப்படி முடிக்கிறார் அப்படின்னாக்க, என்ன சம்பின்னம் எது துக்கேன சம்பின்னம், துக்கத்தினால வந்து இதுவா இருக்குது, வேறுபட்டு இருக்குது. எப்ப துக்கம்ன்றது லோகத்துல இருக்கு, ஆனால் சொர்க்க லோகத்துல அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி அது நடுவுல அது மாதிரி பிடிபடுறதா இருக்காது, எப்பொழுதுமே இருக்கும் அது. அந்த மாதிரி நிலைத்து இருக்கக்கூடிய சுக ரூபமாவே இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சொற்பதாஸ்பதம். சொர்க்கலோகன்ற பதம் இருக்கே, சொர்க்க பதம், அதுக்கு தான் அர்த்தம். சுகமயமா இருக்கும், துக்கமே இருக்காது, அதுக்கு அழிவும் இருக்காது. இந்த மாதிரிலாம் அர்த்தவாதிக்கும் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சொல்றது. அதை நீங்க அப்படியே நீங்க ஏற்றுக்கீங்களோ, நீங்க ஏற்றுன்றதுனால அந்த அர்த்தவாத வாக்கியத்துக்கு கூட பிராமணியம் உண்டு. சொர்க்க சப்தத்துக்கு எதேத சொர்க்க காமகா அப்படிங்கிற இடத்துல எதேதேங்கிறதுக்கு யாகேன பாவியேன்னு அர்த்தம், சொர்க்கம் சொர்க்க காமகான்றதுக்கு சொர்க்கத்தையும் அர்த்தம் பண்ணிட்டு இருக்காவா. ஏன்னாக்க யார் பிரவர்த்திப்பான்னாக்க, யாருக்கு ஆஃபர் இருக்கோ அவன் தானே பிரவர்த்திப்பான். இப்ப நமக்கெல்லாம் சொர்க்கம் வேண்டியது இல்லை, நமக்கு என்ன வேணும், பெருமாளுடைய திருடி வாரத்துல சுகமா இழப்பாரணும், மோட்சத்தை அடையணும், அதுதான் நமக்கு ஆசை. அதனாலதான் ஏதோ தேகாவசானயமான்னு சுவாமி சாதிக்கிறார். ஏன்னா அங்க போனா அத்தா அர்த்தம் எல்லாம் ஈடுபாடு இருக்காது, இங்க அர்த்த உத்தவங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அனுபவிக்கணும், அதனால ஏதோ தேகாவசானயமாம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இப்போ நம்முடைய இது அது. ஆனா யாருக்காவது சொர்க்கத்துல ஆசை இருக்கும் இல்லையா, அவனுக்கு ஆனா சொர்க்க காமகான்ற பதத்தினால சொர்க்கத்தை அடைவதற்கு யாருக்கு ஆசை இருக்கோ அவன் இந்த யாகத்தை கொண்டு சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு அதுக்கு வார்த்தை அர்த்தம். இது சொல்ற சோதனாஸ்வேவ சித்தம், சொர்க்க சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, அதுதான் பலம் யாகத்துக்கு. அது துக்க அசம்பின்ன தேச தொடர்ச்சி, துக்கத்துக்கு அசம்பின்னமா இருக்கும், அது சம்பின்னம் இல்லை அசம்பின்னமா இருக்கும். துக்கம்லாம் இல்லாம எப்பொழுதும் அவன் சுகமயமா இருக்கக்கூடிய ஒரு தேசம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அர்த்தவாத வாக்கியத்திலே வருதே. அது சோதனாசத்திலேயே சித்தப்பதம், சொர்க்க சொர்க்கதாம அப்படின்றது சித்தப்பதம், சித்தத்தை சொல்றது. அது அதாவது பண்ணு, இத பண்ணாத அப்படின்ற வாக்கியம் இல்லை. அதனால அந்த இடத்துல நீங்களும் ஒட்டும் தானே புரிஞ்சோம், ஒரு சோதனைனாக்க விதின்னு அர்த்தம், சோதனா விதி, அந்த விதி வாக்கியத்திலேயே சித்தமா இருக்கு. சொர்க்க சப்தத்துக்கு சித்தமான பதம், அந்த பதத்துக்கு இது அர்த்தம் வந்துடும். அதனால இங்க இந்த இதை குற்றம் பண்ணும், சித்த பதத்துக்கு நீங்க எப்படி அர்த்தம் சொல்றீங்களோ அந்த மாதிரி பிரம்ம பதமானது சித்த பதமா இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா நீங்களே சொல்றீங்க, திரௌதத்வாது ஆத்மவாதிக்கபி பவதி பலம். ராத்திரி சுத்திரை, ராத்திரி சுத்திரை யாகம், அந்த யாகத்துல பலன் என்ன அப்படின்னு கேள்வி வரைச்ச இதுதான் பலன். என்னது பிரதிஷ்டந்தி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. பிரதிஷ்டந்தி அப்படின்னு சொன்னாக்க பிரதிஷ்டாரூபமான பலன், அங்க ஐஸ்வர்ய அர்த்தம் பண்ற, அதாவது நமக்கு ஐஸ்வர்யம் வருது, அந்த ஐஸ்வர்யமானது ஸ்திரமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கிறதுனா இருக்கணும்னாக்க அந்த ஸ்திரமா இருக்கக்கூடிய பிரதிஷ்டைன்னு அர்த்தம். அதுதான் அது வந்து எங்க இருக்குன்னா அர்த்தவாத வாக்கியத்துல தான் இருக்கு, அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கிறதுனால அந்த தியாகத்துக்கு பலன் என்ன அப்படின்னாக்கா அர்த்தவாதத்துல சொல்லப்பட்ட பிரதிஷ்டை தான் பலன். அது நீங்களே ஒத்துருக்கீங்க, நாலாவது அத்தியாயத்துல அதை ஒத்துருக்காவா பூரணியோகத்துல அப்படி ஒத்துருக்கிறதுனால அது அது ஏன் அப்படின்னு அது காரணம் சொல்றாவா, திரௌதத்வாத் அப்படிங்கிறான், வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா வேதம் என்ன ஒத்தம் தான் ஆகணும். அப்போ உபநிடத்துல வேதம் தானே, அந்த உபநிடத்துல பிரம்மஜானத்தை பத்தி சொல்றது, அது சித்தபரமாவே இருக்கட்டும்,
அல்லது அர்த்தராஜ்யமாகவே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அதை ஒத்துண்டுதான் ஆகணும் நீங்க. அதனால இது வந்து இது இந்த சித்தாந்திகள் அந்த வேதாந்திகள் அவ மீமாம்சைக்கால சொன்னது இப்ப மூணு ஹேத்து காமிச்சிருக்கா. ஒண்ணு என்ன சொன்னா அப்படின்னாக்கா என்னதுக்கேது சொன்னம் அப்படின்னு சொர்க்க லட்சணம் சொல்லச்ச சொர்க்கமானது துக்கத்தை காட்டிலும் வேறுபட்டதாகவும் அதுக்கப்புறம் இது முடிவு இல்லாததாகவும் அதே மாதிரியாக சுகரூபமாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னுட்டு ஒரு அர்த்தமாக வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுட்டு நீங்க வந்து அர்த்தம் சொல்றீங்கோ, நீங்க அர்த்தம் சொல்லிட்டு இருக்கீங்கோ, அதனாலேயே நண்பனும் அர்த்தவாதத்தை வச்சு சொல்றோம் பிரம்ம விஷயத்துல. ஒண்ணு ரெண்டாவது எஜேதற்கு விதி வாக்கியம், அந்த விதி வாக்கியத்துல எஜேதன்றது விதிபதமா இருந்தா கூட சொர்க்க காமகான்ற பதம் விதிபதம் இல்லை, அது கேவலம் சித்தபதம், சித்தமான ஒரு சொர்க்கத்தை சொல்றது ஒரு தேசத்தை சொல்றது. அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்றீங்களோ, அது எப்படி வந்தது அந்த விதிபதத்தை வச்சுட்டு பக்கத்துல இருக்கிறதுனால வந்ததுன்னு சொல்லணும். அதனால நாங்களும் சொல்றோம் உபாசனத்தை பிரம்ம உபாசனத்தை இந்த மாதிரி வாக்கியம் வச்சு நாங்களும் சொல்லிட்டு போறோம், அதனால தோஷம் வராது. மூணாவது நீங்களே சொல்லிட்டீங்க ராத்திரி ராத்திரி ஹீக்கு உபயாத் அப்படின்னு அது விரிவாக்கியம், ராத்திரி உபயாசம் ராத்திரி சுத்திர தியாகத்தை பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதான் பண்ணினாக்கா என்ன பலன் அப்படின்னாக்கா பிரதிஷ்டந்தி ஹவான்ட்டு அப்புறம் இருக்கு அர்த்தவாத வாக்கியம். அந்த அர்த்தவாத வாக்கியத்துல அதுக்கு நீங்க முக்கிய அர்த்தம் இருக்கீங்க பிரதிஷ்டாரூபம் பலன், அது காரணம் என்ன திரௌபத்யா வேதத்துல சொல்லப்பட்டதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த மூணும் பிரம்ம விஷயத்துக்கு வராதா? ஏன்னாக்க என்ன துக்கேன் சொன்னன்ற மாதிரி இந்த பிரம்மமானது அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு நாங்க சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதையும் நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். அதே மாதிரியாக மூக்ஷல் வை பிரம்மோபாசிதேன்ற வாக்கியத்துல கூட இந்த இந்த சித்தபதத்துக்கு பிரம்மத்துக்கு அர்த்தம் வராது, அதுவும் வாக்கியம் அந்த இதுவும் நீங்க சொல்ற மாதிரியும் நாங்க ஒத்துப்போம். அதே மாதிரி அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் பிரம்ம ஞானத்தை பத்தி பிரம்மத்தினுடைய கல்யாண குணத்தை பத்தி நிறைய சொல்றது, அதெல்லாம் நீங்க ஏற்றுந்தான் ஆகணும், அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த முதல் ரெண்டு வரியினால இந்த மூணு யுக்திகளை சொல்லி கொடுத்தார் காட்சியாக காமிச்சு கொடுக்குறார். அவா சொன்ன விஷயத்தையே வச்சுட்டு பிரதிபந்தியாக சரிக்க. அதே மாதிரியே நிஷேத்யம் நிஷேதமான விஷயங்கள், நிஷேதம்னா என்ன, இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணினாக்க என்ன பலன் அப்படின்னு இருக்கிறது. அது தஸ்மா பிராமணாய நாபகுறை நா அப்பகுறையிட்ட நான் நிகம்யார் நான் லோகிதம் புரியார் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. வந்து இது மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு, அதாவது தஸ்மா பிராமணாய நாபகுறையிட்ட பிராமணனுக்கு வந்து அபகோரணம் பண்ணக்கூடாது. ஏன் அபகோரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சாதிக்கிற பிராமணனை அடிக்கணும்ன்றது கோசரம் ஆயுதத்தை தூக்கினா கூட சரி தோஷமாது, அதுக்கு அபகோரணம்னு பேர். இந்த மாதிரி எல்லாம் பண்ணினான்னாக்கா அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த யாதனம் வந்து நூறு நூறு வருஷங்கள்லாம் இந்த இதுல இருக்கணும், சகஸ்திரமோ சதமோ அந்த நரகாதி வாசம் அங்க இருக்கணும், நரகாதி வாசங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அர்த்தவாத வாக்கியத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இவான ஒத்துட்டிருக்கா, இவான ஒத்துட்டிருக்கா, இப்போ யாரு மீமாம்சகன் ஒத்துட்டிருக்கா. இப்படி மீமாம்சகனே உத்தந்த விஷயம் முதல்ல மூணு சொன்னோம், அதெல்லாம் வந்து விதி விஷயங்கள். இப்ப சொல்றது என்னன்னாக்கா நிஷேத விஷயங்கள், நிஷேத விஷயத்துல அது சொல்றது இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணினா இந்த தோஷம் அப்படின்னு சொல்றது இருக்குது, அது நிஷேதம். அதுல கூட அர்த்தவாதத்தை வச்சுட்டு நாம சமாதானம் சொல்றாரு. அதனால அங்க கூட அனர்த்தகத்துவம், அனர்த்தகத்துவம்னாக்க என்ன அர்த்தம், நம்ம கணக்கு ஒரு பிராமணன் அடிக்கிறது போதும் கையை வாங்கிட்டோம்னாக்கா எவ்வளோ இது பாருங்கோ, ஐயோ ஒரு ஆயுதத்தை எடுத்து ஓங்கிட்டோம் அடிக்கணும்னு கையை திருக்கிட்டோம்னாக்கான்னாலே இவ்வளவு பாபம் சொல்றது, இத்தனை தோஷங்கள் அதனால பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, எப்படி நம்ம எவ்வளவு அபச்சாரப்பட்டு இருக்கோம், எவ்வளவு தவறது. அதனால யோ அபகுராசை சதேன யாத்தையாது யோ நிகனது சஹசிரேன யாத்தையாது யோ லோகிதம் யாவதா
அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றது. எவ்வளவு தோஷம் சொல்றது, ஒருத்தன் வந்து ஒரு பிராமண அடிக்க அடிக்கிறான், கையை தூக்குறான், ஆயுதத்தை எடுக்கிறான், செய்யறான், இந்த மாதிரிலாம் பண்ணினாக்கா அவ்வளவு பாபம் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவு பாபம் சொல்லப்பட்டிருக்கு, அதை மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற சமயத்துல இவைகள்லாம் எந்த வாக்கியம்னாக்க விதிவாக்கியம் இல்லை, அர்த்தாத வாக்கியத்துல தான் செய்கிறது. முதல்ல பண்ணுங்கோ, இந்த யாகத்தை பண்ணுங்கோ, யாகத்தை பண்ணாக்க இதுக்கு இந்த பலன் கிடைக்கும், அது அர்த்தவாசமாக தெரிஞ்சுது. இப்போ இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணினீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு பாபம் வந்துடும், இந்த மாதிரி நரக வேதனை வந்துடும், அதனால இதை செய்யக்கூடாது. இதை மாதிரினா இந்த வாக்கியங்கள் இருக்கு, இவை கூட அர்த்தவாதம் தானே. இப்படி இந்த அர்த்தவாதங்கிறனால இவைகள்னால நிறைய விஷயங்களை நிர்ணயம் பண்றோம் நாம. இப்படி நிர்ணயம் ஒரு மீமானம் செய்யவே நிர்ணயம் பண்றீங்களே, அப்படி பண்ற சமயத்துல பிரம்மவேதம் பிரம்ம மீமானம் செய்யுது, இதுல ஏன் அர்த்தவாதம் நீங்க ஒத்துக்கூடாது, ஒத்துண்டா தவறே இல்லை. அது மாத்திரம் இல்லை, சகா இந்த மாதிரி நாங்க வந்து உபகாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஒரு மீமானம் செய்யல சொல்லப்பட்ட நியாயங்களை வச்சுட்டு நாங்க அர்த்தம் சொல்லியிருக்கோம். இப்படி அர்த்தம் சொன்னதுனால இந்த பிரம்ம மீமானம் செய்யலையும் இதெல்லாம் ஒத்துண்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட வாக்கியம் அப்படின்னு சொன்னாக்க எந்த இதை நாம பண்றோமோ, அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் எந்த விதி வாக்கியம் வருதோ அந்த விதி வாக்கியத்துக்கோசம் அர்த்தவாதம் வந்தது. ஏற்கனவே சொன்ன பாருங்க, வாயுவையும் சேதமான பேச பூத்திக்காமகா, அதன் ஐஸ்வர்யம் வேணும், அவன் என்ன பண்றான், வாயு தேவதாகம் ரெண்டாவது ஒண்ணு அதை வச்சு யாகம் பண்ணணும், இப்படி பண்ணாங்க அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அப்ப அர்த்தவாத வாக்கியம் சொல்றது வாயுவை கேபிஸ்தா தேவதா, வாயுவானது ரொம்ப கிருப்பிரகாமணி தேவதா, வேகமா போற தேவதா, வேகமா போறது அது என்ன பண்ணும் தெரியுமா, நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும், அது தன்னுடைய பாகத்தை வாங்கிட்டு வேகமா கொடுத்துட்டு போயிடும். அப்ப என்னது தேவதை தான் நமக்கு படத்தை கொடுக்கறது அப்படின்னு வாக்கியம் சொல்றது. ஸ்பஷ்டமா அர்த்தவாத வாக்கியத்துல இருக்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவதையே நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அர்த்தவாத வாக்கியத்துல. அதை விட்டுட்டு வேதத்துல சொல்லப்படாத ஒரு அபூர்வம் ஒன்றுத்தை கல்பிக்கிறோம், ஏன்னா இன்னைக்கு யாகம் பண்றோம், பலன் எப்பயோ வரப்போகுது, யாகம் அப்பவே நஷ்டமாயிடுறது, நான் நஷ்டமாயிருக்குனாக்கா பலன் கிடைக்கிற பதிவுத்தோ எனக்கு எப்படி, அது சம்பந்தம் எப்படி, அதுக்கு அபூர்வம்னு ஒன்று சொல்றோம் அப்படின்னு அவ கல்பிக்கிறா. இருக்கிறத விட்டுட்டு இல்லாத கல்பிக்கிறது என்ன நியாயம், இருக்கிறத விடக்கூடாது அது தோஷம், அதை விட்டுடுறா அது பெரிய தோஷம், அது இல்லாதது அபூர்வம்னு ஒண்ணு, இல்லாத அபூர்வத்தை கல்பிக்கிறா, இருக்கிற இதை விட்டுடுறான் தேவதையை, பல தேவதை வந்து பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது. அதை விட்டுட்டு இதை வந்து ஏத்துக்கிறாளே அபூர்வம் இல்லாத ஒண்ணு, அதனால அது தவறு. இந்த பிரம்ம பிரம்ம ஜானம் வரணும்னாக்கா அர்த்தவாத வாக்கியங்களுக்கு நாம் கூட பிராமணியம் ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த பிராமணியம் நீங்க சொன்னதுதான், நாங்க சொல்லல, அதனால இதுதான் சிரமம். ஆகவே இந்த கடைசி ஸ்லோகத்துல சுவாமி என்ன சொல்லிக்கிறாருனாக்க அர்த்தவாத வாக்கியங்களுக்கு கூட பிராமணியம் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா விதி வாக்கியங்களுக்கு சேஷமாக தான் இந்த அர்த்தவாத வாக்கியம் வந்தது, அதனால் விதி வாக்கியத்துக்கு உபகாரம் பண்ணணும், அதுக்கோசரம் அர்த்தவாத வாக்கியம் வந்தது. அது வந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா உபகாரம் எப்படி பண்றது அப்படின்னா, விதி வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதுக்கு பலத்து சொல்லும், அல்லது அந்த தேவதையினுடைய குணத்தை சொல்லும், அல்லது அந்த திரவியத்தோட குணத்தை சொல்லும், அந்த யாகத்தோட வைபவத்தை சொல்லும், அந்த தேவதையினால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் வசதியா சொல்லும். இந்த மாதிரியாக பல விஷயங்களை அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சொல்றது, அது நீங்களும் ஒத்துன்றிருக்கீங்களோ ராத்திரி நியாயத்துல, அது மாதிரி நிஷேதமான வாக்கியங்கள்லாம் நீங்க ஒத்துன்றிருக்கீங்களோ, அது மாதிரி சொர்க்க சப்தத்துக்கு அர்த்தவாத வாக்கியத்துல என்ன இருக்கோ அதை ஒத்துன்றிருக்கீங்களோ, இப்படி அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களையே நீங்க ஒத்துண்டு நீர் விஷயத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி. அதே மாதிரியே இந்த பிரம்ம நியமனத்திலையும் இது மாதிரி எல்லாம் இருக்கோ இல்லையோ, அர்த்தவாத வாக்கியங்கள் இது வாக்கியம் இருக்கு, அர்த்தவாத வாக்கியம் இருக்கு, என்ன இருக்கு என்ன இருக்குச்ச அத்தனையும் ஒத்துக்கவே மாட்டேன், அதெல்லாம் அத்தனை கிடையாது, இருக்கு சுவாசத்துல பிராமணியம் இல்லை, அதனால அத்தனையும் தள்ளிவிடுவோம், தள்ளிட்டு பிரம்ம நியமனத்தையே ஆரம்பிக்க வேண்டாம் நீங்க சொல்றது என்ன நியாயம்.
அது சொல்லவே அது மாதிரி சொல்லக்கூடாது. ஆகவே பிரம்மஞானம் ஆரம்பிச்சுதான் ஆகும். இப்படி இந்த அர்த்தவாத வாக்கியத்துக்கும் உண்டு. அவிகத விஷயா அதாவது விததம்னா பொய் இல்லாதது தவறாதுன்னு அர்த்தம், அதெல்லாம் இல்லை. அவிகதம் சித்தமா ஸ்திரமா சத்தியமாக பரமாத்தமாக இருக்கிறது, அதனால இது தோஷமே கிடையாது. அதனால தோஷமே கிடையாது. ஆகவே இதுதான் சமம் அப்படின்னுட்டு இங்க ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்ச. இப்படி 8 ஸ்லோகங்கள் இந்த விஜயாசாதிகரணத்துல முதல் அதிகரணத்துல சாதாரணமா பூர்வபக்ஷத்தை சொல்லி அதுக்கு சித்தாந்தம் பலவிதமாக சித்தார்த்தத்துல சித்தமான விஷயத்தில் கூட அர்த்தம் வரும், சித்தத்தி வரும்னு முதல் ஸ்லோகத்துல பிரதிஜை பண்ணிட்டேன். 2 ஸ்லோகத்துல எப்படி சித்தத்தி வரும்ன்றத ஒரு தாயார் தகப்பனார்னா குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறா அப்படிங்கிறத வச்சுட்டு சொன்னார். 3 ஸ்லோகத்துல அதுக்கு உபபாதனம் பண்ணச்ச அனாதியான சம்சாரம், அந்த சம்சாரத்துல நமக்கு வந்து வாசனைகள் அதிகமா இருக்கு, அந்த வாசனைகள்னால நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை பிறந்த உடனே பால் சாப்பிட்றதுக்கு அதாவது அதுல ஒண்ணு அதுக்கு பால் கொடுத்தா நல்லா தூங்குறது பார்த்து அவைகள்லாம் அதுக்கு எப்படி ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபாதனம் பண்ணினார். அதே மாதிரியாக 4 ஸ்லோகத்துல மிருகங்கள் யானை குதிரை மாதிரி புலி சிங்கம் கிளிகள் இவைகள் அத்தனையும் நாம வந்து எத்தனையோ பழக்கி வைக்கிறோம், பட்சிகள் எல்லாம் பழக்கி வைக்கிறோம், அது மாதிரி மிருகங்களை பழக்கி வைக்கிறோம். இப்படி பழக்கி வச்சாக்கா அவைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு அடைஞ்சு போயிருச்சு. நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதே நம்ம ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தா தெரியும், யானையை பார்த்து வட யானை அப்படின்னு படுத்தும் போறது கேந்திர அப்படின்னு இழந்து வராது. இதை செய்யணும்னா செய்யும், எப்படி தெரிகிறது? ஒரு 5 உள்ள ஒரு மிருகங்களுக்கே இப்படி ஒரு ஞானம் வரைச்ச ஒரு குழந்தைகளுக்கு ஏன் வராது? மனுஷ ஜென்மாலும் ஏன் வராது? அதனால இது வரும் அப்படின்னுட்டு அதை ஒரு உபகாரணம் பண்ண. 5 ஸ்லோகத்துல ஒரு ஊமை பேச முடியாதவன் அவன் சேஷ்டையினால ஜார காமிச்சு அபிநயம் பண்ணியே அவன் சொல்லி கொடுக்குறான். ஒண்ணு அதை போய் ஒருத்தன் போய் காமிக்கிறான் அபிநயம் பண்றான் சொல்றான், அதை வந்து ஒரு குழந்தை பார்க்கறது, பார்த்துட்ட உடனே அவன் பண்ற காரியத்தெல்லாம் வச்சுட்டு சேஷ்டையை வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது அப்படி இருக்கே சப்தாசையே வராது. அதனால அதுவும் ஒரு பிரகாரம் அப்படின்னு 5 ஸ்லோகத்துல கழிச்சார். 6 ஸ்லோகத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், உட்காந்து இருக்கான், அப்பா உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னொருத்த பயந்துருக்கான் என்ன பயம், ஐயோ பாம்பு பாம்புன்னு கைத்த பார்த்துட்டு, அப்போ இவன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா அதனால இவனுக்கு ஆனந்தம் உண்டாயிருக்கு பிரீதி. அதே ஐயோ இந்த பாம்புன்னு பயம் தானே அவங்க இது பாம்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடனே அவனுக்கு அந்த பிரீதி போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. இப்போ அதை ஒருத்தன் பார்க்கிறான் அவனுக்கு தெரியாது, இதனால இந்த ஒரு நிஷேதமோ விதியோ அந்த விதி இல்லாட்டா கூட எதிர்மறை நேர்மறை இந்த ரெண்டத்தை வச்சுட்டு பார்த்தாலும் அது சரியா அமையவில்லை, அதுலயும் அர்த்தம் உண்டாகிறது சித்தமான விஷயத்துல அப்படின்னு 6 ஸ்லோகத்துல சொல்லிச்சார். 7 ஸ்லோகத்துல சரி ஒன் பட்சமே நான் வரேன், ஒன் பட்சமே வந்தாலும் உன் பட்சத்துல தோஷம் சொல்லுப்பாரேன். எப்படி ஆனாக்கா நீ காரியத்துலதான் இருக்கத்துன்னு சொன்னியோ, நீ பிரபாகரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா லௌகிக வாக்கியத்துலாம் கிரியா காரியம் சொன்னான், அதே வைதிக வாக்கியத்துக்கு அபூர்வ காரியம்ன்றான். ஏன் அப்படின்னாக்கா யோகத்துல பண்ற காரணம் எல்லாம் ஒரு வஸ்து ஒரு மண்ணை எடுத்துன்றான் பானை பண்றான், பானை பண்ணான்னாக்கா உடனே அந்த பலன் கிடைச்சிருக்கு. ஆனால் வைதிகத்துல எப்படின்னா இன்னைக்கு யாகம் பண்ணா இன்னைக்கோ பலன் கிடைக்க போறது. அதனால என்ன பண்ணிட்டான் அவன் இந்த விதிப்பிரத்தியத்துக்கு இந்த வினைச்சொல் இருக்கு அந்த விதிப்பிரத்திய ஏவல் பதம்
அதுக்கு அபூர்வ காரியம் அர்த்தத்தை கற்பிக்கிறாங்க. அப்ப என்னாச்சு, நீயே கிரியா காரியத்துக்கு லட்சணம் சொல்லிட்டு போட்டீங்க, அபூர்வ காரியத்தை முக்கியம் சொல்லிட்டு போயிட்டீங்க, அதுவும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மாத்தினா சொல்றீங்க. நீ நாங்க அப்படி சொல்லல, நாங்க மூணு விதமா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னாக்கா, ஆசக்தி, இந்த ஆகாங்ஷாதி சொன்ன பாருங்க, ஆகாங்ஷா, சந்நிதி, யோகிதா, இந்த மாதிரி சொன்னமே, அது அதை வச்சு நாங்க சொன்ன முடியோ, அந்த அதனால வரலாம். அது மாதிரி பிரயோகம் இருக்கும், அனுகதமான அனுபதி இருக்கும். இப்படி எல்லாம் அபாதிதமாகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு நாங்க சொல்றோம், இது எங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஏன்னா லோகத்துல வச்சு ராஜன் அப்படின்னு ஐவன் பாஞ்சாலன் அப்படின்னு சொல்றான், உடனே அர்த்தமாகுது லோகத்துல. அந்த மாதிரிலாம் லோகத்துல இருக்கிறதுனால எந்த தோஷமும் எந்த பட்சத்துல வராது. இது அனந்யதா சித்தமான லிங்கம் இருக்கு, அந்நிதா சித்தம் இல்ல, அனந்யதா சித்தம் சுத்தி தான் அர்த்தம். இதை கட்டணம் உனக்கு கற்பிக்க கூடாது, அதெல்லாம் லட்சணையாதான் கற்பிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி, அனந்யதா சித்தம் என்ன, அனுகதமா இருக்கிறது என்ன, பத்ரயோகம் என்ன, அவையெல்லாம் வச்சுன்னு வருவோம்ட்டு ஏழாவது ஸ்லோகத்தை சாதிச்சார். இப்ப கடைசி ஸ்லோகத்துல இத்தனையா முடிச்சு அர்த்தவாத வாக்கியங்கள் எல்லாம் கூட எங்களுக்கு அனுகூலமாக இதை மாதிரி சொல்றது. உங்க சித்தாந்தமே பூரணிவாசன் சித்தாந்தமே எங்களுக்கு அனுகூலம் பண்ணிருக்கு. இப்படி அனுகூலம் பண்ணிடவே நாங்க சொல்றதும் இங்க சொல்றதை வச்சுதான் நாங்க சொல்றோம்ன்றதுனால இந்த பிரம்ம மீமாம்சா சாஸ்திரமானது ஆரம்பிச்சுதான் ஆகும். ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கேது இல்லை. அதனால பிரம்ம மீமாம்சா சாஸ்திர ஆரம்பிக்கணும், நாலு விதமா ஆரம்பிக்கணும் சொல்ல போற. நாலு அதிகரணத்துல முதல் அதிகரணத்துல சித்தமான வஸ்துல ஞானம் வருமா வராதா, உற்பத்தி உற்பத்தின ஞானம் வருமா வராதா, வராது அதனால ஆரம்பிக்க வேண்டான்னு சபாகரன் சொன்னான். இல்லை வரும், அதனால இதை ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னுட்டு சித்தாந்தி சொன்னார். இப்படியாக முதல் அதிகரணம் விஜயாசாதிகரணம் எட்டு ஸ்லோகங்கள்னால இவைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை ரெண்டாவது நாளைக்கு பார்க்கலாம். ஜென்மாத்திரத்தை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.